சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இங்கதான் வேலை செய்யறான். வேலைக்குன்னு வரல, சாப்பிட வந்தான். கையில காசு இருக்கான்னு பாக்காம அவன் பாட்டு உள்ள உட்காந்து வளைச்சு கட்டி தின்னுட்டான். சாப்பிட்ட பிறகு காசு குடுறான்னு கேட்டேன், திரு திருன்னு முழிச்சான். பாக்குறது நல்ல பையமா தெரிஞ்சது. சரி இங்கேயே வேலை போட்டு தரேன் பாக்குறியான்னு கேட்டேன். பாக்குறேன்னா சரின்னு சொல்லிட்டு இங்கேயே வேலைக்கு சேர்த்துட்டேன். அப்பா சாப்பிட கூட காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறா இருப்பா. என்ன மகா, அவருக்கு என்ன தலையெழுத்தா? அங்க அம்புடு சொத்த வச்சுக்கிட்டு இங்க வந்து இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. டேய் சம்பந்தம், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்டா. சார் எங்க மாப்பிள்ள பிரசாத்த கொஞ்சம் கூப்பிடுங்க சார். பேரு பிரசாத்தா? ஏன் சார், உங்ககிட்ட என்ன சொன்னாரு? எங்க சொன்னா? பேர் என்னன்னு கேட்டேன், முழிச்சான். என்ன ஊருன்னு கேட்டேன், அதை விட முழிச்சான். சரி தம்பி வீட்டை விட்டு ஓடி வந்துட்டான் போல இருக்கு, அதனாலதான் சொல்ல மாட்டேங்கிறான்னு நினைச்சேன். இப்ப நீங்க சொல்லித்தான் அவன் பேரு பிரசாத்னே எனக்கு தெரியும். சார் அவரை கொஞ்சம் கூப்பிடுங்க சார். அவன் இங்க இல்லம்மா. தோசை மாஸ்டரோட ஏதோ கடைக்கு கிளம்பி போனா, இன்னும் வரல. சார் எங்களுக்காக தோசை மாஸ்டர் ஃபோன் பண்ணி அவரை சீக்கிரம் வர சொல்லுங்க சார். அப்படியே வரும்போது மச்சானையும் கூட்டி வர சொல்லுங்க. இதோ அவரே வந்துட்டாரு மாஸ்டர், இங்க வாங்க. முதலாளி எங்கயா அந்த பிரசாத்து? பிரசாத்தா? யாரு முதலாளி? அது அதான் ஒரு பையனை வேலைக்கு சேர்த்துமே, அவன் கூட உன் கூட சுத்திட்டு இருந்தானே. ஆமா, அவன் பேர் தான் பிரசாத். தா அவன் சொந்தக்காரன். ஆமா சார், அவனை தேடி வந்திருக்காங்க. எங்கே அவன்? என் கூட வரலையே முதலாளி. வரலையா? ஐயா அவர் உங்க கூட தான் வந்தாருன்னு சார் சொல்றாரு, நீங்க வரலன்னு சொல்றீங்க. ஐயா அவர் என் புருஷன், அவர் காணாம ஊர் ஊரா தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். தயவு பண்ணி அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க ஐயா. என் கூட தான் கடைக்கு வந்தான், ஜவுளி கடைக்கு போறேன், பேண்ட் ஷர்ட் எல்லாம் எடுக்கணும்னு சொன்னான். அதுக்கப்புறம் வரவே இல்லையே. தெரியுமா எதுக்கு ஹோட்டல்ல வந்து வேலை பார்க்கணும்? எல்லாம் கால நேரம் ஐயா. என் மாப்பிள்ள இருந்த இருப்பு என்ன, இப்ப இருக்கிற இருப்பு என்ன? ஏண்டா ஏன படுத்துச்சுன்னா அதை பார்த்து எருமன் சொல்லியலோ. என்ன அடப்படாங்கிற? முதல்ல வெளிப்பையா, வியாபார நேரத்துல வந்து கலட பண்றியா? இதுக்குதான் ஆளு யாருன்னு தெரியாம வேலைக்கு சேர்க்க கூடாதுன்றது. இப்ப நீங்க வெளியே போறீங்களா இல்ல எங்க ஆளுங்களை விட்டு துரத்தி விட்டுமா? அப்பா சம்பந்தம் போலாம். சரியா வந்துடும். வாங்கப்பா போலாம். சீக்கிரம் வாங்க.